நியூசிலாந்துடனான டெஸ்ட் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு முழு பொறுப்பும் தான்தான் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி மும்பையில் நடந்தது. இதில் நியூசிலாந்து அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அத்துடன் டெஸ்ட் தொடரை 3-0 என்று முழுமையாக கைப்பற்றியது. இந்நிலையில் தோல்வி குறித்து பேசிய இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா, சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரில் தோல்வி அடைவது சாதாரணமான விஷயம் அல்ல என்றும், இந்த தோல்வியை தாங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தொடரில் சரிவர அணியை வழிநடத்தவில்லை என்றும், பேட்டிங்கிலும் தான் சரியாக விளையாடவில்லை என்றும் கூறிய அவர், நியூசிலாந்து அணி தங்களை விடவும் மிக சிறந்த கிரிக்கெட்டை விளையாடியதாக தெரிவித்தார். இந்த டெஸ்ட் தொடரில் தனக்காக ஒரு திட்டம் வகுத்து விளையாடிய நிலையில் அது எதுவும் தனக்கு கை கொடுக்கவில்லை என்று கூறிய ரோஹித் சர்மா, மொத்தம் ஒரு அணியாகவும் சிறப்பாக செயல்பட தவறிவிட்டோம் என்றும், தோல்விக்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார்.